வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இண்டிகேட்டர் டயக்ராம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த நாலு டயக்ராம் எடுக்கிறது, ஸோ இந்த நாலு டயக்ராம் எடுக்கிறதுனால நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ என்னால் வந்து ஒரே பாட்டில் போட முடியும் அப்படின்னா நான் நாளே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே பாட்டில் போட்டுறேன். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரெண்டு பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்குது, ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்குது. ஸோ இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மில் எப்படி, ஸோ இந்த ரொட்டேட்டிங் ட்ரம் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு புள்ளி வழியாக இண்டிகேட்டர் கார்டு மூலியமாக நமக்கு இண்டிகேட்டர் கேமோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் கேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஸ்டன் மூவ்மெண்ட்டோட சின்க்ரோனைஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய பிஸ்டன் மூமெண்ட்டும் நம்மளுடைய இதோட கனெக்ட் ஆகிருக்க இண்டிகேட்டர் கேமும் சின்க்ரோனைஸ் ஆகிருக்கிறதுனால எப்போ எப்போலாம் நமக்கு வந்து பிஸ்டன் வந்து மேலே போகுதோ, எப்போலாம் நமக்கு பிஸ்டன் மேலே போகுதோ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரொட்டேட்டிங் ட்ரம் வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ இப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ இப்படி இப்போ பிஸ்டன் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ பிஸ்டன் கீழே வரப்போ இப்படி வரும். ஸோ இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஒரே ரெவல்யூஷன் இப்படியே சுற்றிட்டு இருக்காது. ஸோ கிளாக் வைஸ்லேயே நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்காது. நம்மளுடைய ரொட்டேட்டிங் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிஸ்டன் மூமெண்ட் காரணமாக நமக்கு ஆசிலேஷன் நமக்கு இங்கே நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கப்ளிங் நட் இருக்குது. ஸோ இந்த கப்ளிங் நட் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இண்டிகேட்டர் காக் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம இன்ஜினில் சிலிண்டரில், ஸோ அந்த இண்டிகேட்டர் காக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கப்ளிங் நட் யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்டன் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபாஸ்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும். ஸோ இது வந்து பிஸ்டன் சிலிண்டர், இது வந்து சிலிண்டர், இண்டிகேட்டர் சிலிண்டர், இதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும். ஸோ இந்த பிஸ்டனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கனெக்டிங் ராட். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பிஸ்டன் ராட், பிஸ்டன் ராட் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கும், இப்போது சிலிண்டர் உள்ள ப்ரெஷர் வந்துட்டு நமக்கு இந்த பிஸ்டனை புஷ் பண்ணும், பிஸ்டனை புஷ் பண்ணும். ஸோ இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகும். ஸோ மேலே மூவ் ஆகிறப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், இந்த மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகுது, இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுது, இதை வந்து மூவ் பண்ண விடாமல் ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப வந்து மூவ் ஆக விடாமல் ரெசிஸ் பண்ணுது. ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்டைலஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைலஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலாக நமக்கு மூவ் ஆகும், வெர்டிக்கலாக மேலேயும் கீழேயும் நமக்கு ஸ்டைலஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். மேலேயும் கீழே நம்மளுடைய ஸ்டைலஸ் மூவ், இப்போ வெர்டிக்கல் மூவ்மெண்ட் யார் தர்றா, நம்மளுடைய ஸ்டைலஸ். எது காரணமாக, நம்மளுடைய இங்கே இருக்கிற இங்கே ஆக்ட் ஆகிற சிலிண்டரோட ப்ரெஷர் காரணமாக நமக்கு இந்த ஸ்டைலஸ் வந்து மேலேயும் கீழே மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் கேம் மூலியமாக நம்மளுடைய ட்ரம் பார்த்திங்கன்னா ஆசிலேட் ஆகுது. ஸோ ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, இது மாதிரி ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இது ஒரு மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் உங்களுடைய ட்ரம், இதுதான் உங்களுடைய ட்ரம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்படி ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பிஸ்டனோட மூமெண்ட் காரணமாக இப்படி ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. இது உங்களுடைய இந்த ஸ்டைலஸ். ஸோ ஸ்டைலஸ் என்ன பண்ணுவோம், மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ மேலே கீழே மூவ் ஆகும், உங்களுடைய இண்டிகேட்டர் ட்ரம் என்ன பண்ணும், ரொட்டேட்டிங் ட்ரம் என்ன பண்ணும், ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஆசிலேட் ஆகிருக்கனா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு டயக்ராம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இதில் வந்து பேப்பர் கிளிப், இது வந்து கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ பேப்பரை இந்த கிளிப் மூலியமாக நம்ம பேப்பரை நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நமக்கு இந்த பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டயக்ராம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் கார்டு எடுத்துருவோம். ஸோ பவர் கார்டு எடுத்துருவோம். ஸோ பவர் கார்டு பார்த்துட்டு, ஸோ பவர் கார்டு எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நமக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த பவர் கார்டு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து பவர் கார்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் காக்கில் வந்து நான் அந்த கப்ளிங் நட் யூஸ் பண்ணி நான் வந்து டைட் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ணேன். ஸோ வந்து இண்டிகேட்டர் காக்கில் நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண உடனே நமக்கு இங்கே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகாமல் கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே வந்து இடையில இந்த இண்டிகேட்டர் காக்குக்கும் இந்த இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இடையில ஒரு வால்வ் இருக்கும். ஸோ அந்த வால்வை நம்ம ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த வால்வ் வந்து இண்டிகேட்டர் காக் வந்துட்டு இப்போ ஷட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த வால்வ் வந்து ஷட் பொசிஷனில் இருக்குது. அடுத்து ஸோ இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ரொட்டேட்டிங் ட்ரம் இருக்கையா, ஸோ அந்த ஆசிலேட்டிங் ட்ரம் இருக்கையா, அதில் வந்து நான் வந்து பேப்பரை ரேப் பண்ணிடுறேன். ஸோ ரேப் பண்ணிவிட்டு, ஸோ பேப்பரை அந்த கிளிப்பு யூஸ் பண்ணி நான் வந்து பேப்பரை வந்து இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மில் வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், ஸோ ட்ரம் கூட நம்ம வந்து ஒரு புள்ளி வழியாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹூக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹூக்கும் நம்மளுடைய பிஸ்டன் மூவ்மெண்ட் காரணமாக நம்ம இண்டிகேட்டர் கேம் இருக்கு இல்லையா, ஸோ இண்டிகேட்டர் கேமில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ரெண்டு ஹூக்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரொட்டேட்டிங் ட்ரம்மோட ஹூக்கு. ஓகேங்களா,
ஸோ இது வந்து ஹூக். இதே மாதிரி கேமுக்கும் கேமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி வழியாக அங்கேயும் வந்து ஒரு ஹூக் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கும் இந்த இதனுடைய ஹூக்கும் வந்து நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணணும். ஸோ ஹூக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், கேம் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குமா, கேம் ரொட்டேட் ஆகிறனால நம்மளுடைய ட்ரம் வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய ஸ்டைலஸ் என்ன இருக்குது, அதே மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகவே இல்லை, ஸ்டைலஸ் வந்து க்ளோஸ் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே உள்ள இண்டிகேட்டருக்காக நம்ம ஷட் பொசிஷனில் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வெல்வ் வால்வ் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து இங்கே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் ஸ்டைலஸ் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஆனால் நம்ம வந்து இந்த ஹூக்கை கனெக்ட் பண்ணதுனால நம்மளுடைய ட்ரம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும், ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஆசிலேஷனை, ஸ்மூத் ஆசிலேஷனை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ பிஸ்டனோட மூவ்மெண்ட்டுக்கும் அந்த ஆசிலேஷனுக்கும் கரெக்டாக இருக்கா, சின்க்ரோனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். ஸோ செக் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரில் நம்ம அட்மாஸ்பரிக் லைன் வரையணும். ஸோ அது எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, அட்மாஸ்பரிக் லைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய ரொட்டேட்டிங் ட்ரம்மா. ஸோ இது என்ன ஆகுது, ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் உங்களுடைய ஸ்டைலஸ் என்ன இருக்குது, அதே அது வந்து மூவ்மெண்ட்டே இல்லை, அதில் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகும், இப்போ ஸ்டைலஸை பக்கத்தில் இந்த பேப்பருக்கு ரேப் பண்ணிங்களே, இந்த ரேப் பண்ண பேப்பருக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்டைலஸ் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்தும், இது ஒரு அட்மாஸ்பரிக் லைனை வரைஞ்சிடும். ஸோ இது ஏன் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் அப்படி மூவ் ஆகவே இல்லை, உங்களுக்கு வெர்டிக்கலாக மூவ் ஆகவே இல்லை, இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அட்மாஸ்பரிக் லைனை வரைஞ்சிடும். ஸோ அட்மாஸ்பரிக் லைனை வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிகேட்டருக்காக ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த வால்வ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வால்வ் வந்து ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டைலஸ் என்ன ஆரம்பிச்சிடும், வெர்டிக்கலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், வெர்டிக்கலாக மூவ் ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய ரொட்டேட்டிங் ரேமும் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, உங்களுடைய ஸ்டைலஸ் என்ன ஆகிட்டுருக்கு, வெர்டிக்கலாக நமக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வெர்டிக்கலாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலஸ் லிங்கேஜ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பென்சிலும் இந்த பென்சில் மெக்கானிசமும் இந்த ட்ரம்மும் வந்து டச் ஆனால் தானே நமக்கு வந்து இங்கே வந்து படம் கிடைக்கும், இங்கே அப்போ தான் நமக்கு டயக்ராம் கிடைக்கும். அப்படி டச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டைலஸ் லிங்கேஜ் அந்த ஸ்டைலஸ் லிங்கேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பருக்கு பக்கத்தில் ரேப் பண்ண, நீங்கள் ரேப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேப்பர் பக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்லைட்டாக இது டச் ஆகிருக்கணும். ஸோ உங்களுடைய பென்சிலும் உங்களுடைய பென்சில் மெக்கானிசமும் உங்களுடைய ட்ரம்மில் உள்ள பேப்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைட்டிங் ப்ரெஷரை கொடுக்கணும். ஸோ ரைட்டிங் ப்ரெஷரை நம்ம தான் கொடுப்போம். ஸோ வந்து லைட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இப்போ என்ன நடக்கும், ஸோ உங்களுடைய இது ஆசிலேட் ஆகிட்டுருக்கு, உங்களுடைய ஸ்டைலஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு படத்தை நமக்கு அழகாக கொடுத்துரும். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலஸ் வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும், ஸோ ஸ்டைலஸை நம்ம வந்து ஹெல்ட் பண்ணி வச்சிட்டோம், அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம், எப்படி அந்த பேப்பருக்கு பக்கத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்மூத் ஒன் லைனில் நமக்கு ஒரு க்ளோஸ் டயக்ராம் கிடைக்கும். ஸோ க்ளோஸ் டயக்ராம் கிடைக்கும். ஸோ அந்த க்ளோஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அட்மாஸ்பரிக் லைனு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக வரைஞ்சோம் இல்லையா அட்மாஸ்பரிக் லைனு, ஸோ வரைஞ்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளுடைய பிஸ்டன், நம்மளுடைய ஆசிலேட்டிங் ட்ரம்னாலையும் நம்மளுடைய ஸ்டைலஸ் லிங்கேஜோட வெர்டிக்கல் மூவ்மெண்ட்னாலையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பவர் கார்ட் இதுதான் இந்த டயக்ராம் வந்து நம்ம வந்து பவர் கார்ட் டயக்ராம் சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம் வந்து என்னென்ன சொல்லும், ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், நம்ம டயக்ராம் எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு நம்ம காக்கு இண்டிகேட்டர் காக்கிலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹூக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ ஸோ இந்த பவர் கார்ட் டயக்ராமை நம்ம வந்து இன்ஃபேஸ் டயக்ராம் சொல்லுவோம். ஏன் இன்ஃபேஸ் டயக்ராம் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆசிலேட்டிங் மோஷன் ட்ரம்மோட ஆசிலேட்டிங் மோஷனும் பிஸ்டனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், ஸோ பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சின்க்ரோனஸ் பண்ணி தானே நம்ம வந்து டயக்ராம் எடுத்தோம். ஸோ வந்து அது இப்போது எப்பப்போலாம் பிஸ்டன் வந்து மேலே போகுதோ அப்பப்போலாம் நமக்கு என்ன ஆச்சு, நம்மளுடைய ட்ரம் வந்து ரொட்டேட் ஆச்சு. ஸோ நம்ம சின்க்ரோனைஸ் பண்ணதுனால ஸோ வந்து இதனுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் நம்ம ட்ரம்மோட மோஷன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், சேம் ஃபேஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து இன்ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து ஸோ இதை இப்போது ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஸ்டன் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக இங்கே இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன இருக்குது, நம்மளுடைய ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், ஸோ ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, நம்மளுடைய பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ மேலே மூவ் ஆகுது, ஸோ வந்து நமக்கு கம்ப்ரஷன் நடக்குது. ஸோ கம்ப்ரஷன் நடக்குதுனால நம்மளுடைய ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து டிராஸ்டிக்காக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் வேல்யூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாயிருச்சு. ஸோ வந்து வேல்யூம் கம்மியாயிருச்சு. அடுத்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என்ன நடக்குது, இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூம். ஸோ வேல்யூம் நமக்கு இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் வேல்யூமில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூம் சைக்கிள். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூமில் நமக்கு இக்னிஷன் நடக்குது. ஸோ இக்னிஷன் நடக்குது, ஸோ வந்து நமக்கு ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்பஷன் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ரஷன். ஸோ வந்து இங்கே பாரு, ஸோ கம்ப்ரஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டன் வந்து மூவ் ஆகுது, மூவ் ஆகி இந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூமில் உங்களுடைய பிஸ்டன் வந்து ஸ்டாப் ஆயிடும்.
ஸோ சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நமக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் இந்த ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ரெஷன் ப்ரெஷர். அடுத்து உங்களுக்கு இக்னிஷனால் உங்களுக்கு என்ன நடக்கும், சடனாக உங்களுக்கு ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இக்னிஷன் நடக்கும், இந்த இடத்துல இக்னிஷன் நடக்கும். அப்போ என்ன சடனாக உங்களுடைய ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். அப்போ இந்த ப்ரெஷர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்பஷன் ப்ரெஷர். அடுத்து நடக்கும் பிஸ்டன் வந்து கீழே வரும், ஸோ எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாஸ்ட்ரால் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகல பார்த்தீங்க அப்படின்னா சடனாக உங்களுடைய ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆனோடனே நமக்கு சடனாக ப்ரெஷர் ட்ராப் ஆயிடுது. ஸோ வந்து நமக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு எப்போ போல நடக்குது. இப்போ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த பவர் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சிலிண்டரில் டெவலப் ஆகிற பவரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு இன்ஜினில் ஒரு இன்ஜினோட சிலிண்டர் ஒரு சிலிண்டரில் நமக்கு எவ்வளோ பவர் நமக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் கேல்குலேட் பண்ணிட முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ பவரோட ஃபார்முலா என்ன, ஸோ பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவரோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் டிவைட் பை டைம். ஸோ அதாவது எனர்ஜி, இல்லைனா எனர்ஜி டிவைட் பை டைம் சொல்லுவோம், அதாவது ஜூல்ஸ் பர் செகண்ட். இப்போ இந்த ஒர்க் டன்னை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் சொல்லுவோமா. ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், ஓகேங்களா. ஸோ அப்போ நியூட்டன் மீட்டர் தான் நம்ம, ஒரு நியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு ஒன் ஜூல்ஸ், ஓகேங்களா. அப்போ இப்போ நமக்கு இப்போ பவர் சிக்வல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் கிடைக்குமா. இப்போ ப்ரெஷர், ப்ரெஷரோட ஃபார்ம்லாம் என்ன, ப்ரெஷர் சிக்வல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாவா. ப்ரெஷர் சிக்வல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. உங்களுக்கு இங்கே வந்து ஃபோர்ஸ் தானே வேணும், ஃபோர்ஸ் தானே வேணும். அப்போ ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஏரியாவை நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபோர்ஸ் சிக்வல் டு ப்ரெஷர் இன்டூ ஏரியான்னு வருமா. அப்போ இந்த ஃபார்ம்லா தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதிலேயே நமக்கு பார்த்தீங்களேன் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் தான் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன கிடைக்குது, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ரெண்டு இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போ இதில் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போது உங்களுடைய இது வந்து டாப் டெட் சென்டரில் இருக்குது, உங்களுடைய பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன நடக்கும், ஆஃப்டர் கம்பஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரெஷர் நமக்கு இன்டியூஸ் ஆகும். ஆஃப்டர் கம்பஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரெஷர், மேக்ஸிமம் ப்ரெஷர் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்டனை புஷ் பண்ணும். ஆனால் இப்போது நீங்கள் எந்த ப்ரெஷர் எடுப்பீங்க, அதாவது இப்போது இந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர், மேக்ஸிமம் ப்ரெஷர் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்டனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குது. ஸோ இது இந்த எக்ஸ்பேன்ஷனால் தான் உங்களுக்கு பவர் டெவலப்பே ஆகுது. எக்ஸ்பேன்ஷனால் தான் நமக்கு வந்து பவர் டெவலப் ஆகுது. ஸோ இந்த இப்போ இது புஷ் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் பிஸ்டன் கீழே மூவ் ஆகும். ஸோ கீழே மூவ் ஆனாலும் உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனால் தான் நமக்கு என்ன நடக்குது, பவர் டெவலப் ஆகுது இல்லையா. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த ப்ரெஷர் எடுப்பீங்க, ஸோ இந்த ப்ரெஷர் எடுப்பீங்களா, இந்த ப்ரெஷர் எடுப்பீங்களா, இந்த ப்ரெஷர் எடுப்பீங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த உள்ள ப்ரெஷர் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, எதை வந்து ஹெல்ப் பண்ணுது, ப்ரெஷர் பிஸ்டனை கீழே மூவ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போது மேக்ஸிமம் ப்ரெஷர் இங்கேயும் ப்ரெஷர் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பிஸ்டன் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்டன் வந்து இங்கே இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி கீழே வருது, இங்கே இருக்கும்போது ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், இங்கே இருக்கும்போது ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் எடுப்போம் அப்படின்னா, இதுக்கு தான் நமக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இதில் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஸோ பிஸ்டனோட ஏரியா நமக்கு தெரியும். ஸோ டாப் பிஸ்டனோட ஏரியாவை நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் மெஷர் பண்ணிட முடியும், ஓகேங்களா. அடுத்து வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக் எவ்வளோ, அப்போது டிடிசி டு பிடிசி அந்த டிஸ்டன்ஸு, டிடிசி டு பிடிசி அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரோக் லென்த் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்ச முடியும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வேணும். ஸோ அந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் என்னங்கிறது என்ன, ஆவரேஜ் ப்ரெஷர். ஆவரேஜ் ப்ரெஷர் தான் நம்ம வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவை அப்படியே கொண்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஏரியா சீக்வல் டு லென்த் இன்டு ஹைட்டா, லென்த் இன்டு ஹைட்டு, லென்த் இன்டு ஹைட்டு. இது வந்து இந்த ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா இல்லை, லென்த்து இன்டு ஹைட்டு. இப்போது இந்த ஏரியா கிடச்சிருமா, நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணதுனால ஏரியா சிக்கல் லென்த் இன்டு ஹைட்டு. ஸோ இதில் ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னா, மீன் ஹைட்டு. ஏன் இங்கே நம்ம மீன் ஹைட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த டயக்ராம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ ஒரு சைடு வந்து ஹைட் வந்து கம்மியாகும். ஸோ இந்த சைடு இதோட எண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கா, அப்போது இதனோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாகவும் இருக்கும், இந்த டயக்ராமோட ஹைட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஹைட் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு மீன் ஹைட் வேணும். இதில் என்ன வேணும், நமக்கு மீன் ஹைட் வேணும். ஸோ அப்போது மீன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை லென்த் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா.
ஏரியா டிவைட் பை லென்த், மீன் ஹைட்ஸ் இக்குவல் டு ஏரியா டிவைட் பை லென்த்னு போட்டுக்கலாம். அப்போது இந்த லென்த்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த டயக்ராமோட லென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த டயக்ராமோட லென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டயக்ராமோட லென்த்து கிடச்சிடும். இது வந்து எம்எம்ல இருக்கும், எம்எம்ல உங்களுடைய லென்த்து கிடச்சிடும். ஏரியாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிளானிமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதனுடைய ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பிளானிமீட்டர் யூஸ் பண்ணி இதனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சலாம். அப்போது ஏரியாவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம், லென்த்தை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? மீன் ஹைட் கிடச்சிருமா? அப்போ மீன் ஹைட் கிடச்சிருச்சு அப்படின்னா, உங்களுடைய மீன் எஃபெக்ட் இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா, மீன் ஹைட் இன்டூ ஸ்ப்ரிங் ஸ்கேல். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கிடச்சிரும். ஸோ ஸ்ப்ரிங் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஸ்ப்ரிங் நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணோம், அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணிச்சு, நம்மளுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டை அது ரெசிஸ்ட் பண்ணிச்சு. அப்போது நம்ம என்ன எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருந்தோம் அந்த ஸ்ப்ரிங் ஸ்கேலுக்கு, நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 2 bar ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, 2 bar ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இது எப்படின்னா 1 mm கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ 4 bar நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா 2 mm கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஸ்கேல் வந்து இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா bar divided by mm. அதாவது நான் 2 bar கொடுக்குறப்போ எனக்கு 1 mm எனக்கு மூவ் ஆகும். அப்போ எவ்வளோ பார் கொடுத்தேன் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா, எவ்வளோ என்னுடைய ஸ்ப்ரிங் ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங் ஸ்கேல். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் ஹைட் கிடச்சி, ஸோ மீன் இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் நமக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஆர்பிஎஸை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நமக்கு என்னென்ன டைம் கிடைக்கணும் இல்லையா, ஸோ பவர் சிக்கல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம். ஸோ அதனால் நம்ம என்ன டைம் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆர்பிஎஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஆர்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் 4 stroke பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஎஸை நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ரெண்டால் டிவைட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ரெண்டால் டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 stroke பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்பிஎஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளால் பவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், ஸோ பவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஏரியா ஃபஸ்ட்டு வந்து மீன் ஹைட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ மீன் ஹைட்டையும் ஸ்ப்ரிங் ஸ்கேலையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கிடச்சிச்சு. ஸோ லென்த்துங்கிறது ஸ்ட்ரோக் லென்த்து, ஸோ அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா அப்படிங்கிறது என்ன, பிஸ்டனோட ஏரியா டாப் சர்ஃபேஸ். அண்ட் வந்துட்டு நமக்கு வந்து பவர் சிக்கல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம் தானே. ஸோ மீட்டர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். அடுத்து வந்து நமக்கு செகண்ட் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஆர்பிஎஸை நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளால் ஈஸியாக வந்துட்டு பவரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம பவர் கார்டு யூஸ் பண்ணி மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பவரை, ஸோ ஒரு சிலிண்டரில் டெவலப் ஆகிற பவரை நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரா கார்டை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ட்ரா கார்டை வச்சு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரா கார்டு வந்து எதனா அதனுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம இந்த ட்ரா கார்டு டயக்ராம் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பவர் கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம பவரை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ பவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியல. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும், நமக்கு இந்த இடத்துல நமக்கு கம்பஷன் இங்கே தான் நடக்கும். ஸோ கம்பஷன் இக்னிஷன் இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் நடக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த கம்பஷன் இக்னிஷன் நடக்குது இல்லையா, அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எலாபரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு கம்பஷன் எப்படி நடக்குது, இக்னிஷன் எப்படி கரெக்டாக நடக்குதா, இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக செக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இங்கே தான் ஸ்கேவஞ்சிங் எக்ஸாஸ்டிங் இதெல்லாம் நடக்கும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியல, நமக்கு எப்படி இந்த ஸ்கேவஞ்சிங் எக்ஸாஸ்ட்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்க்கணும். இப்போ இந்த டிரா கார்டு யூஸ் பண்ணி இந்த இடத்துல எப்படி வந்து கம்பஷன் இக்னிஷன் நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிரா கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இந்த டிரா கார்டு யூஸ் பண்ணி இந்த இடத்த எப்படி நம்ம எலாபரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பவர் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொட்டேட்டிங் ட்ரம்மும் நம்மளுடைய பிஸ்டனும் எப்படி நமக்கு என்ன சிங்க்ரோனைஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா, இப்போது நம்மளுடைய பிஸ்டன், இது வந்து பிஸ்டன் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேம் ஷாஃப்ட், நம்ம இண்டிகேட்டர் கேம், இது இண்டிகேட்டர் கேமோட ரெவல்யூஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் ஷாஃப்டோட ரெவல்யூஷன். ஸோ இப்போது உங்களுடைய கிராங்க் ஷாஃப்ட் வந்து டிடிஸில் இருக்கப்போ உங்களுடைய இண்டிகேட்டர் கேம் என்னவாக இருக்கும், டிடிஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய கிராங்க் ஷாஃப்ட் வந்து 90 degree என்றாகிறப்போ உங்களுடைய இண்டிகேட்டர் கேமும் 90 degree வரும். அதே மாதிரி பிடிசிக்கு வரப்போ உங்களுடைய இண்டிகேட்டர் கேம் என்ன ஆகும், பிடிசிக்கு வரும்.
அப்போ இதில் என்ன தெரியுது, நமக்கு உங்களுடைய கிராங்க்ஷாஃப்ட் ரெவல்யூஷனும் உங்களுடைய இண்டிகேட்டர் கேமோட ரெவல்யூஷனும் சேமாக இருக்கும். இதில் பவர் கார்டில் இப்போ நம்ம சொல்கிறது பவர் கார்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 90 டிகிரி, கிராங்க்ஷாஃப்டோட 90 டிகிரி அண்ட் 180 டிகிரியில் தான் உங்களுடைய பிஸ்டன் வந்து பிஸ்டனோட ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ உங்களுடைய பிஸ்டன் வந்து டிடிஸுக்கு போகும்போதும் டிடிஸில் இருக்கும்போதும் பிடிஸில் இருக்கும்போதும் உங்களுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது, பிஸ்டனோட ஸ்பீடு எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்கா? அப்போ பிஸ்டன் நம்ம பிஸ்டனோட பிஸ்டனையும் நம்ம இண்டிகேட்டர் கேமையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்க்ரோனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேமாக தான் வச்சுருக்கோம். அப்போது பிஸ்டன் வந்துட்டு டிடிஸில் அதனுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்குமா? அப்போ இண்டிகேட்டர் கேமுக்கும் இண்டிகேட்டர் கேம் வந்து அதே மாதிரி அது அதுலேயே எப்படி இருக்கும், ஜீரோ தான் இருக்கும், ஸ்பீடு வந்து ஜீரோவாக தான் இருக்கும். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்போ எப்போலாம் பிஸ்டன் வந்து டிடிசி அண்ட் பிடிசிக்கு போகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் ட்ரம்மோட ஸ்பீடு என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. ஏன் அப்படின்னா பிஸ்டன் வந்து டிடிசி அண்ட் பிடிசியில் இருக்கப்போ அதனுடைய ஸ்பீடு ஜீரோ. அதே மாதிரி அதனால் இண்டிகேட்டர் ரொட்டேட்டிங் ட்ரம்மும் ரெக்கார்டிங் ட்ரம்மோட ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த டிடிசியில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த டிடிசியை தான் நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டிடிசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எலாபரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இக்னிஷன் கம்பஷன் எல்லாம் நடக்குது. ஸோ அதை தான் நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நமக்கு ரொட்டேட்டிங் நம்மளோட ஸ்பீடு வந்து ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்மளால் எலாபரேட் பண்ண முடியுமா, எலாபரேட் பண்ண முடியாது. இப்போது இது ரெண்டுமே ஃபேஸ் இன்ஃபேஸில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே வந்து இன்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ட்ரா கார்டு எடுக்க முடியாது. ஸோ அதாவது இந்த இடத்துல இந்த டிடிஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது எப்போது இன்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா. அப்போது நம்ம எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்டன் வந்து டிடிஸில் இருக்கப்போ எப்படி வந்து கம்பஷன் அண்ட் இக்னிஷன் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, பிஸ்டன் டிடிஸில் இருக்கப்போ அதனுடைய ஸ்பீட் ஜீரோ, ஓகேங்களா? ஆனால் இப்போது பிஸ்டன் டிடிஸில் இருக்கப்போ உங்களுடைய ரொட்டேட்டிங் ட்ரம்மை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிலேட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா. ஸோ பிஸ்டன் வந்து டிடிஸில் இருக்கப்போ என்ன நடக்கும், பிஸ்டனோட ஸ்பீடு வந்து ஜீரோ. அதே டைமில் உங்களுடைய ரொட்டேட்டிங் ட்ரம்மும் நீங்கள் இன்ஃபேஸில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேட்டிங் ட்ரம்மோட ஸ்பீடு என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்குமா? ஆனால் அதே டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்கார்டிங் ட்ரம்மை ரொட்டேட்டிங் ட்ரம்மை உங்களால் ஆசிலேட் பண்ண முடிஞ்சிச்சு, ரொட்டேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இன்ஜெக்ஷன் அண்ட் கம்பஷன் சீக்வன்ஸை உங்களால் எலாபரேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இதை எலாபரேட் பண்ணி பார்க்க முடியுமா, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், ஸோ கம்ப்ரஷன் லாஸ் ஆயிருக்கா, கம்ப்ரஷன் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஃபியூல் டைமிங் வந்து ஃபியூல் டைமிங்கில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆஃப்டர் பர்னிங் வந்து என்ன நடக்குது, ஸோ எப்படி வந்து ஆஃப்டர் பர்னிங் நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். அப்போ இப்போ எப்படி நமக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், பிஸ்டன் டிடிஸில் இருக்கப்போ உங்களுடைய ரொட்டேட்டிங் ட்ரம்மை உங்களுடைய ரெக்கார்டிங் ட்ரம்மை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஸ்டன் டிடிஸில் இருக்கப்போ உங்களுடைய நீங்கள் இண்டிகேட்டர் கேமும் பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் சின்க்ரோனைஸ் ஆகி இன்ஃபேஸில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ என்ன இருக்கும், பிஸ்டன் எப்பப்போலாம் டிடிசி போகுதோ அப்போது உங்களுடைய ரொட்டேட்டிங் ட்ரம் ஜீரோ ஆயிரும், ஸ்பீடு வந்து ஜீரோ ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹூக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். எதுலேருந்து, இண்டிகேட்டர் கேம்லேருந்து நான் வந்து ஹூக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போலாம் பிஸ்டன் வந்து டிடிசிக்கு போகுதோ அப்போலாம் என்ன பண்ணுறேன், இந்த ஹூக்கை வந்து பிடிச்சி இழுக்கிறேன். பிடிச்சி இழுக்கிறது மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ட்ரம்மை வந்து ஆசிலேட் பண்ண வைக்க முடியும் இல்லையா, ஆசிலேட் பண்ண முடியும். அப்போ வந்து பிஸ்டன் வந்து டிடிசிக்கு போகுது, பிஸ்டன் டிடிசியில் இருக்கப்போ உங்களுடைய ஸ்பீடு என்ன இருக்குது, ஜீரோவாக இருக்குது. பிஸ்டன் டிடிசிக்கு போகிறப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஹூக்கை வந்து பிடிச்சி இழுத்துறேன். இழுத்துறப்போ என்ன ஆகும், உங்களுடைய ரொட்டேட்டிங் டம் ஆசிலேட் ஆகும், உங்களுடைய ஸ்டைலஸும் என்னாகும், மேலே கீழே மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு இங்கே வந்து ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா கார்டு டயக்ராம் சொல்லுவோம். இதை என்ன பண்ணுறோம், ஏன் ட்ரா கார்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கையால் தானே நம்ம வரைகிறோம் அப்படின்னா, கை நம்ம வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வரைகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போது அதனால் இது வந்து ட்ரா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிஸ்டனோட மூமெண்ட்டுக்கு ஸோ இது வந்து பிஸ்டனோட மூமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொரு கேமை ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா கார்டு எடுத்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர் கேமை வந்து 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் நான் ரொட்டேட் பண்ண வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்டன் வந்து டிடிஸில் இருக்கா, டிடிஸில் இருக்குது. இப்போ என்னுடைய ரொட்டேட்டிங் என்னுடைய இண்டிகேட்டர் கேம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வச்சுட்டேன். 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் நான் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறேன். அப்போ என்ன நடக்கும், பிஸ்டனை வந்து டிடிஸில் இருக்கப்போ ஃபஸ்ட் டிடிஸில் இருக்கப்போ உங்களுடைய
உங்களுடைய என்ன இருக்குது, உங்களுடைய இண்டிகேட்டர் கேம் இண்டிகேட்டர் இண்டிகேட்டரோட ரொட்டேட்டிங் ட்ரம்மு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடில் இருக்குது, மேக்ஸிமம் ஸ்பீடில் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஸ்பீட், ஜீரோ ஸ்பீடு வந்து ஜீரோ. ஆனால் அந்த கேஸில் பாருங்களேன், இன்ஃபேஸாக இருக்கிறப்போ, ஸோ இன்ஃபேஸாக இருக்கப்போ உங்களுடைய பிஸ்டனோட ஸ்பீடும் உங்களுக்கு ஜீரோ, ரொட்டேட்டிங் ட்ரம்மோட ஸ்பீடும் உங்களுக்கு ஜீரோ. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, இன்ஃபேஸில் இருக்கப்போ உங்களால் ட்ரா கார்டு எடுக்கவே முடியாது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இண்டிகேட்டர் கேம அவுட் ஆஃப் ஃபேஸில், நான் 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும், அட் வந்து டிடிஸில் என்னால் வந்து ரொட்டேட்டிங் ட்ரம்மை என்னால் ரொட்டேட் பண்ண முடியும், என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். எப்படி 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வச்சுருக்கிறதுனால. அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது, ட்ரா கார்டு. இப்போது இதனால் இந்த ட்ரா கார்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் ஃபேஸ் டயக்ராமோட சொல்லுவோம். அவுட் எப்படி நம்ம வந்துட்டு பவர் கார்டை வந்து இன்ஃபேஸ் டயக்ராம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ட்ரா கார்டை நம்ம அவுட் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் அப்படி கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் நம்ம எடுப்போம், ஓகேங்களா. 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் நம்ம எடுக்கிறதுனால இது அவுட் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம். ஸோ ரெண்டு விதமாக எடுக்கலாம், ஒன்று வந்து ஹேண்டு யூஸ் பண்ணி எடுக்க முடியும், இன்னொன்று வந்து இண்டிகேட்டர் கேம் வந்து 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் வச்சும் ரொட்டேட் பண்ண வச்சும் நம்மளால் எடுக்க முடியும். இப்போது நீங்கள் ட்ரா கார்டு மூலியமாக ட்ரா கார்டு வந்து மூலியமாக எடுக்கிறீங்க இல்லையா, அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பவர் கார்டு எடுத்தீங்க, ஸோ பவர் கார்டு, அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ட்ரா கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி 90 டிகிரி இன்ஜினோட மூவ்மெண்ட்டுக்கு 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரா கார்டு வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஈஸியாக நம்மளால் கம்ப்ரெஷன் ப்ரெஷரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் ப்ரெஷர், ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பஷன் ப்ரெஷர். ஸோ கம்பஷன் ப்ரெஷர் வேறு, கம்ப்ரெஷன் ப்ரெஷர் வேறு. ஸோ இந்த பாயிண்டில் தான் நமக்கு இக்னிஷன் நடக்கும். ஸோ இப்போது இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், என்னென்னலாம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை நம்மளால் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவார், இப்போ நம்மளுடைய மேனுஃபேக்சர் இந்த டயக்ராமை நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம மேனுஃபேக்சர் வந்துட்டு இந்த டயக்ராமை கொடுத்துட்டாங்க. இப்போ மேனுஃபேக்சர் இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சர்டைன் டைம் ஆஃப் இன்டர்வெல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரா கார்டு எடுப்போம். ட்ரா கார்டு எடுத்து நம்மளுடைய மேனுஃபேக்சர் கொடுத்துருக்க இந்த இதுவும் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு டைம் ஆஃப் இன்டர்வெல்லையும் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுவும் இதுவும் வந்து ஒத்து போகுதா, ஸோ வந்து ஒரே ஸ்பேஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி நம்மளால் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டைம் ஆஃப் இன்டர்வெல்லை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கிறப்போ எனக்கு இங்கே பாருங்களேன் எனக்கு கம்ப்ரெஷன் ப்ரெஷர் எனக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு மேனுஃபேக்சர் கொடுத்துருக்க கம்ப்ரெஷன் ப்ரெஷரும் இதுவும் எனக்கு சேமாக தான் இருக்குது. தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இதில் நமக்கு கம்ப்ரெஷன் ப்ரெஷர். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஆனால் கம்ப்ரெஷன் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு இப்படியும் முடிய வேண்டியது ஆனால் எனக்கு வந்து இது வந்து கம்ப்ரெஷன் ப்ரெஷர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது சேமு, ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னவாக இருக்கும், ஸோ நீங்கள் எடுக்கிறப்போ டயக்ராம் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன், ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு இயர்லியாக உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ நார்மலாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் ஆகிற டைமிங்கை விட உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஃபியூல் இன்ஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓ, அடுத்த ரீசன் என்னவாக இருக்கலாம், ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து லீக் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஏர்லியாக நடந்திருக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஆயில் டாப் ஆஃப் த பிஸ்டனில் வந்துட்டு நமக்கு வந்து ஆயில் அக்குமுலேட் ஆகிருக்கிறதுனால நமக்கு கம்பஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபியூல் கேமோட டைமிங் வந்து ராங்காக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்போது இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ என்னென்ன நமக்கு இன்ஜினில் என்னென்ன டிஃபெக்ட் நடக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷனில் என்னென்ன டிஃபெக்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அடுத்து உங்களுக்கு டயக்ராம் வந்து இது மாதிரி கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரெஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது சேம், கம்ப்ரெஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு கரெக்டாக தான் நடக்குது. ஆனால் உங்களுக்கு கம்பஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ போன டயக்ராம் நமக்கு எப்படி கிடச்சிச்சு, கம்பஷன் ப்ரெஷர் வந்து நமக்கு நார்மல் ப்ரெஷர் விட அதிகமாக கிடச்சிச்சு. இப்போ என்னாச்சு, கம்பஷன் ப்ரெஷர் வந்து கம்மியாக கிடைக்கிது. ஸோ இதுதான் நமக்கு நார்மல் கம்பஷன் ப்ரெஷர். ஸோ இதை விட நமக்கு கம்மியாக கிடைக்கிது. அப்போ இதனால என்னென்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா, இந்த டயக்ராம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து லேட் இக்னிஷன் நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் பர்னிங் அப்புறம் நமக்கு இக்னிஷன் நடந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே நமக்கு இக்னிஷன் வந்துட்டு டிடிசிக்கு முன்னாடி தான் நமக்கு இக்னிஷன் நடக்கணும். டிடிசிக்கு முன்னாடி தான் நமக்கு இக்னிஷன் நடந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்களேன், டிடிசிக்கு அப்புறம் தான் எனக்கு இக்னிஷன் நடந்திருக்கு. ஸோ லேட் இக்னிஷன் நமக்கு ஆயிருக்கு. ஸோ லேட் இக்னிஷன் ஆயிருக்கிறதுனால நமக்கு கம்பஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போது லேட் இக்னிஷன் ஆயிருக்கிறதுனால ஆஃப்டர் டிடிசியில் நமக்கு மேக்ஸிமம் கம்பஷன் ப்ரெஷர் கிடைக்கணும்.
மேக்ஸிமம் பர்சன்ட் ப்ரெஷர் கிடைக்கணும். ஆனால் வந்து நமக்கு இக்னிஷனே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்டர் டிடிசினா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இல்லை மோர் ஃபியூல் வந்துட்டு ஆஃப்டர் டிடிசிக்கு அப்புறம் தான் பேர்ன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகும், கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களோட பவரும் இல்லை பவர் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இப்போது ஸோ இந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பஷன் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது, கம்ப்ரெஷன் ப்ரெஷரும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டயக்ராம் படிச்சிச்சு அப்படின்னா இது வந்து லேட் இக்னிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இக்னிஷன் வந்து லேட்டாக நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பஷன் ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது, கம்பஷன் ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது, கம்பஷன் ப்ரெஷரும் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏர்லி இக்னிஷன், எப்படின்னா நமக்கு ஏர்லி இக்னிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராம் மூலயமா நம்ம இந்த இக்னிஷன் அண்ட் கம்பஷன் ப்ராசஸை நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டாக்டர் மூலயமா நம்ம என்னென்ன பண்ண முடியும், ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ஏர்லியாக நடக்குதா லேட்டாக நடக்குதா, இக்னிஷன் வந்து லேட்டாக நடக்குதா ஏர்லியாக நடக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ கம்பஷன் ப்ரெஷர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கம்ப்ரஷன் ப்ரெஷர் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் கார்ட் டயக்ராம். ஸோ இப்போது இந்த டயக்ராம் நம்ம எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த டயக்ராம் எடுக்க மூலயமா நமக்கு என்னென்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ரஷன் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ நம்ம போனதில் ட்ரா கார்ட்லேயே நம்ம கம்ப்ரஷன் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம கம்ப்ரஷன் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதுலேயே நம்மளால் கம்ப்ரஷன் ப்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மெயின் திங்காக இந்த கம்ப்ரஷன் கார்ட் டயக்ராம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர் கேம டைம் செக் பண்ண, ஸோ டைமிங்கை செக் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸ் டயக்ராம் அதாவது பவர் கார்டு டயக்ராமில் நமக்கு எப்போ நமக்கு பவர் கார்டு எப்படி நம்ம கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய இண்டிகேட்டர் கேமும் உங்களுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் சின்குரைஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நமக்கு பவர் கார்டு எடுக்கவே முடியும். ஓகேங்களா, ஸோ பவர் கார்டு எடுக்கவே முடியும். அப்போது இதை நம்ம செக் பண்ணணும் இல்லையா, ஸோ இண்டிகேட்டர் கேம் என்னோட இப்போ நான் வந்து இதை நான் செக் பண்ணணும். ஸோ நான் பார்த்தோன்னே நம்மளால் சொல்லிட முடியாது இல்லையா ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், நம்மளுடைய இண்டிகேட்டர் கேமும் நம்மளுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் சின்குரைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கரெக்டாக தான் நமக்கு சின்குரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கம்ப்ரஷன் கார்டு எடுக்கிறது மூலியமாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் கார்டு எப்படி எடுத்தோம், ஸோ அதே பேசிக்ஸ்லாம் இதே எடுப்போம். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ஃபேஸ் டயக்ராம் தான். ஸோ ஆனால் இதை வந்து எந்த கண்டிஷன் எடுப்போம் அப்படின்னா ரெடியூஸ்ட் ஆர்பிஎம் வித் வந்து ஃபியூல் கட் அவுட். ஸோ ஸோ ஃபியூல் வந்து ஃபியூல் சப்ளை நம்ம கட் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஃபியூல் இன்ஜின் கம்பஷனே நமக்கு நடக்காது. ஸோ ஓகேங்களா, ஃபியூலில் வந்து நீங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பஷன் நடக்காது, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் நடக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த இண்டிகேட்டர் இந்த டயக்ராமில் இப்போது இந்த பேப்பரில் கிடைக்கிற டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரொட்டேட்டிங் டேபிளில் ரேப் பண்ணியிருக்க அந்த பேப்பரில் கிடைக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைனாக மட்டும் தான் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ அதே இண்டிகேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பஷன் கார்டு டயக்ராம் எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறப்போ இப்போது உங்களுக்கு இது மாதிரி டயக்ராம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் நடக்குது, நமக்கு என்ன என்ன ஃபியூலை நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ நமக்கு ஃபியூலை கட் ஆஃப் பண்ணிட்டால் நமக்கு என்ன நடக்காது, நமக்கு இப்படி வராது, இந்த டயக்ராம் கிடைக்காது. அப்போ இக்னிஷன் நடந்தால் தான் நமக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த லைனில் வரும். இங்கே வந்து நம்ம ஃபியூலை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பான்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் லைன்லேயே வரும். அப்போது ஒரு ஒன்லி ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ரஷனும் இதிலே தான் இதே லைனில் இருக்கும், எக்ஸ்பான்ஷனும் இதே லைனில் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய இண்டிகேட்டர் கேமும் உங்களுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் சின்குரைசேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி டயக்ராம் கிடைக்கிது. ஸோ இது இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ரஷன் லைனும் உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் லைனும் கோயின்சைட் ஆகவே இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு கோயின்சைட் ஆகவே இல்லை. ஸோ இப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய பிஸ்டன் மூமெண்ட்டை விட உங்களுடைய இண்டிகேட்டர் கேமோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ரீடார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் கேமோட ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இண்டிகேட்டர் கேம் செட்டிங் வந்து நமக்கு ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி லைன் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் வந்து லேட்டாக இந்த லைனில் கிடைக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷனும் எக்ஸ்பான்ஷனும் உங்களுக்கு கோயின்சைட் ஆகவே இல்லை. அப்போது இப்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பிஸ்டன் மூவ்மெண்ட்டை விட உங்களுடைய இண்டிகேட்டர் கேமோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்குது. ஸ்பீடு வந்து அது இண்டிகேட்டர் கேமோட ஸ்பீடு வந்து பிஸ்டன் மூவ்மெண்ட்டை விட அதிகமாக இருக்குது, அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டிகேட்டர் கேமோட செட்டிங் வந்து ராங்காக இருக்குது. அப்போ நமக்கு எப்போ வந்து இண்டிகேட்டர் கேமோட செட்டிங்கும் நம்ம இண்டிகேட்டர் கேமோட ஸ்பீடும் உங்களுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து சின்க்ரனைஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ரஷன் லைனும் உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் லைனும் ஒரே லைனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும், இண்டிகேட்டர் கேமோட செட்டிங்கும் உங்களுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் சின்க்ரனைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ லைட் ஸ்ப்ரிங் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ பவர் கார்டு யூஸ் பண்ணி
இப்போ ஒரு ஒரு சிலிண்டரில் எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரா கார்டு யூஸ் பண்ணி கம்பஷன் அண்ட் வந்து இக்னிஷன் ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்ணோம். தேர்டாக வந்து கம்ப்ரஷன் கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இண்டிகேட்டர் கேமும் பிஸ்டனோட மூவ்மெண்ட்டும் சின்க்ரோனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து லைட் ஸ்ப்ரிங் டயக்ராமில், ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு என்ன நடக்கும், இந்த பாயிண்டில் தான் நமக்கு வந்து எக்ஸாஸ்டிங் அண்ட் ஸ்கேவஞ்சிங்னு நடக்கும். ஆனால் இந்த பாயிண்டில் என்ன, நம்மளுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட் வந்துட்டு பிஸ்டன் அதாவது டிடிஸில் பிஸ்டனோட ஸ்பீடு வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பவர் கார்டு எடுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த லைட் ஸ்ப்ரிங் டயக்ராம் எடுப்போம். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைட் ஸ்ப்ரிங் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபேஸ் டயக்ராம் தான். ஸோ அதுலேயும் நம்ம வந்து 90 degrees அவுட் ஆஃப் ஃபேஸில் நம்ம எடுக்க மாட்டோம் ட்ரா கார்டு மாதிரி. பட் இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம பவர் கார்டு எடுக்கிறப்போ ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம லைட் ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ லைட் ஸ்ப்ரிங்கை நம்ம ஃபிட் பண்ணுவோம். எதுக்காக நம்ம லைட் ஸ்ப்ரிங் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப்பு மூலியமாக தான் நமக்கு டயக்ராம் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாஸ்ட் வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும், ஸோ எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்கேவஞ்சிங் இதெல்லாம் நமக்கு நடக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ வந்து எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எப்படிலாம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத இது பண்ணணும். அப்போ எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிறப்போ நமக்கு என்ன நடக்கும், ப்ரெஷர் ட்ராப் ஆகுமா, ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதை எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், லைட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த ப்ரெஷர் ட்ராப்லேயும் நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து டயக்ராம் நமக்கு அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ஸ்டைலஸ் மூலிமா நமக்கு டயக்ராம் கிடைக்கும். ஸோ இந்த லைட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம இந்த ஸ்கேவஞ்சிங் அண்ட் எக்ஸாஸ்டிங் ப்ராசஸை நம்மளால் மேக்னிஃபை பண்ண முடியும். ஸோ இதை நம்ம மேக்னிஃபை பண்ணுற மூலிமா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஸோ எக்ஸாஸ்ட் அண்ட் இண்டெக்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, ஸோ ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறத, ஸோ எக்ஸாஸ்ட் வந்து சோக் ஆயிருக்கா, எக்ஸாஸ்ட் வால்வ் சோக் ஆயிருக்கா, இல்லை வந்து நம்மளுடைய ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து சோக் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் கிடைக்கிற டயக்ராம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இது இந்த டயக்ராம் வச்சுட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நமக்கு இங்கே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எப்போ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு டயக்ராம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வரை உங்களுக்கு டயக்ராம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து லைட் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு இதாகிட்டு, ஸோ கம்ப்ரஷன் ஆகிட்டு நமக்கு டயக்ராம் கொடுக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து இதுதான் ப்ரெஷர் ட்ராப், இதான் வந்து உங்களுடைய ப்ரெஷர் ட்ராப். ஸோ வந்து உங்களுடைய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுது. ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பாயிண்டில் நமக்கு ஸ்கேவஞ்ச் போட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும், ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் உள்ளே என்ட்ராகுது. ஸோ இதுதான் அட்மாஸ்பியரிக் லைன், அட்மாஸ்பியரிக் லைனு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் லைனுக்கு கீழே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 1 bar கீழே போனதுக்கு அப்புறம் தான், ஸோ 1 bar விட ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு எப்போ ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் வந்து உள்ளே என்ட்ராகுது, உள்ளே ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் என்ட்ராகுது, அப்போது உங்களுடைய சிலிண்டரோட ப்ரெஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கே எதுக்கு ஒரு சடனாக ஒரு ப்ரெஷர் ட்ராப் நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு ஸ்கேவஞ்ச் போட்டு ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுடைய எக்ஸாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுடைய ஸ்கேவஞ்ச் போட்டு ஓப்பன் ஆயிருக்கு, உங்களுடைய எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு ஸ்கேவஞ்ச் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அப்போது ஸ்கேவஞ்ச் போட்டு ஓப்பன் ஆயிருக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்கேவஞ்ச் போட்டு ஓப்பன் ஆயிருக்கு, எக்ஸாஸ்ட் போட்டு ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர்லாப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஓவர்லாப்னால சம் ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆயிரும், சம் ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் என்ன ஆயிரும், எக்ஸாஸ்டோட போயிடும், ஓகேங்களா. ஸோ அதனால சம் ப்ரெஷர் ட்ராப் இங்கே நடக்குது, நடக்குது. நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போது எக்ஸாஸ்ட் எல்லாம் இதாகிடுச்சு, நமக்கு வந்து இப்போது நமக்கு கம்ப்ரஷன் நடக்குது. ஸோ கம்ப்ரஷன் நடக்கலை, நமக்கு ஸ்கேவஞ்ச் ப்ரெஷர் இப்போ மறுபடியும் நமக்கு ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகிட்டு இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நமக்கு எப்போ கம்ப்ரஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்கேவஞ்ச் போட்டு வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்ப்ரஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இப்போது பீனிங் ஆஃப் கம்ப்ரஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ரஷன் லைன். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், லைட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டயக்ராம் எடுத்துரும். இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்னென்னலாம், இது வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சர் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைம் ஆஃப் இன்டர்வலுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இது மாதிரி லைட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் எடுப்போம். ஸோ அந்த டயக்ராமையும் இந்த மேனுஃபேக்சர் கொடுத்த இந்த டயக்ராமையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இன்டேக்கில் ஏதாவது சோக்கு இருக்கா, எக்ஸாஸ்ட்டில் எப்படி சோக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் கொடுத்த உங்களுக்கு டயக்ராம், இது மேனுஃபேக்சர் கொடுத்த டயக்ராம். இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, இது இந்த டயக்ராம் வந்து நீங்கள் எடுத்த டயக்ராம். இப்போ இது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயக்ராம் நம்ம எடுக்கிற டயக்ராம் வந்துட்டு இதை விட கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிச்சு அப்படின்னா இதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய இன்டேக் வந்து சோக்கடாயிருக்கு, உங்கள் இன்டேக் வந்து சோக் ஆயிருக்கு. அதாவது ஸ்கேவஞ்ச் போட்டில்
ஏதோ ஒரு சோக் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்டேக் சோக் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ சிலிண்டரில் என்ட்ராக ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஏர் ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா உங்களுடைய பவர் கம்மியாகும். ஸோ வந்து பவர் கம்மியாகும். அப்போது இதனுடைய ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கேவஞ்சிங் பண்ணுறது மூலிமா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை, எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சரை சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து இந்த ஸ்கேவஞ்சி ப்ரெஷர் வந்து அப்சார்ப் ஸ்கேவஞ்சிங் ஏர் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கும். இதனுடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை மட்டும் அப்சார்ப் பண்ணியிருக்கும். ஸோ வந்து எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு எக்ஸாஸ்ட் வேல்யூ வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வேல்யூ வந்து முன்னாடியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஏர்லியாகவே நமக்கு எக்ஸாஸ்ட் வேல்யூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. அதாவது இது வந்து, ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் கொடுத்தது, இது வந்து மேனுஃபேக்சர் கொடுத்தது, இது நான் எடுத்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இப்போ லேட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னால இப்படி டயக்ராம் கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து ஏர்லி ஓப்பனிங் ஆஃப் எக்ஸாஸ்ட் வால் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து இப்படி கிடச்சிச்சு, இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இப்படி உங்களுக்கு லேட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி ஓப்பனிங் ஆஃப் எக்ஸாஸ்ட் வால். அதே வந்து இப்போ ஃப்ரெண்டில் கிடச்சிச்சு, உங்களுடைய டயக்ராம் வந்து ஃப்ரெண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ லேட்டாக உங்களுடைய எக்ஸாஸ்ட் வால் வந்து லேட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலிமா எக்ஸாஸ்ட் வால் ஓப்பனிங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேனுஃபேக்சர் கொடுத்த அந்த டயக்ராம். ஸோ ரெட் கலரில் இருக்குது. இப்போது இந்த பிளாக் கலர் உள்ளது நான் எடுத்தது. ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ நான் எடுத்தது வந்து மேனுஃபேக்சர் விட எடுத்ததை விட ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் அதை ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து சோக்குடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து சோக்குடாக இருக்கனால உங்களுக்கு லேட்டாக வந்து எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ லேட்டாக வந்து எக்ஸாஸ்ட் வால் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ட்ராகிற ஸ்கேவஞ்ச் ப்ரெஷரும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சோக் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, ஸோ எக்ஸாஸ்ட் சோக் ஆகிருக்கிறதுனால நமக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து ப்ளோபேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்கேவஞ்ச் பேஸில் நமக்கு ப்ளோபேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்கே எக்ஸாஸ்ட் சோக் ஆகிருக்கனால எக்ஸாஸ்ட் வால் ஓப்பனிங்கில் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குமா. ஸோ அப்போ என்ன நடக்கும், எக்ஸாஸ்ட் அந்த ஃபனலில் டனலில் உள்ள எக்ஸாஸ்ட் கேஸ் ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து உள்ள வெளியில் உள்ள ஸ்கேவஞ்ச் ஸ்பேஸுக்கு என்றாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், அப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிட்டோம், ஸோ பவர் கார்டு யூஸ் பண்ணி இன்ஜினோட பவரை கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரா கார்டு யூஸ் பண்ணி நம்ம கம்பஷன் அண்ட் வந்து இக்னிஷன் ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணோம். அதே மாதிரி லைட் ஸ்ப்ரிங் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் அண்ட் ஸ்கேவஞ்ச் ப்ராசஸை அனலைஸ் பண்ணோம். கம்ப்ரஷன் கார்டு யூஸ் பண்ணி நம்ம இண்டிகேட்டர் கேமையும் நம்மளுடைய பிஸ்டனோட மூவ்மெண்ட் சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த நாலு டயக்ராமையும் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.